பூஜா பூஜா என்ன ஷியாம் சொல்லு ஷியாம் பூஜா என்ன ஷியாம் பூஜா என்னால அதை பார்த்ததும் தாங்க முடியல ப்ளீஸ் பூஜா கொஞ்சம் ஃபீலிங்கை புரிஞ்சுக்கோ பூஜா உனக்கு ஒன்றும் ஆகாது பூஜா நான் சேஃப்டிக்கு இது வச்சிருக்கேன் பூஜா என்னது ஷியாம் இதான் பூஜா இதான் இதை நான் போட்டுக்கிட்டேன்னா உனக்கு ஒன்றும் ஆகாது பூஜா என்ன இது இதை நீ எதுக்கு போட்டுக்கணும் பூஜா நான் என்ன கேட்கிறேன்னு இன்னமும் உனக்கு புரியல என்ன ஷியாம் கொஞ்சம் கிளியரா தான் சொல்லுங்களேன் அதான் பூஜா இதை நான் போட்டுக்கிட்டேன்னா உனக்கு எதுவும் ஆகாது பூஜா ஷியாம் நம்ம எப்ப கல்யாணம் பண்ணிப்போம் இன்னும் 3 வாரத்துல நிச்சயமா ஆயிடும் ஏற்கனவே எங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி மேரேஜுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டேன் 5 நிமிஷம் தான் வெறும் 5 நிமிஷம் தான் உனக்கு எதுவும் ஆகாது ப்ளீஸ் பூஜா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க பூஜா என்ன ஷியாம் சொல்றீங்க நான் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் என்ன பூஜா இங்க இருக்கிறவங்கள பார்த்துமா புரியல ஓ செக்ஸ் வச்சுக்க சொல்றீங்களா ஆமா பூஜா உனக்கு ஒண்ணுமே ஆகாது நான் இதை போட்டுக்கிறேன் பூஜா எதுக்கு அதை தூக்கி போட்ட ஷியாம் நீ என்ன லவ் பண்றது உண்மைதானே அதுல என்ன சந்தேகம் உனக்கு கண்டிப்பா இன்னும் 3 வாரத்துல நமக்கு கல்யாணம் ஆயிடும்ல ஓ மேல சத்தியமா அப்புறம் எதுக்கு இந்த காண்டம் எல்லாம் நான் உங்களுக்கு மனைவியாக போறவன் நான் உங்க சொந்தம் நீங்க என்ன அது இல்லாமலே அனுபவிக்கலாம் வாங்க ஏய் திடீர்னு உனக்கு என்னாச்சு காண்டம போடலனா நீ பிரெக்னன்ட் ஆயிடுவ பரவாயில்ல ஷியாம் என்ன ஆனாலும் பரவாயில்ல உங்க ஆசைப்படியே செய்யுங்க பூஜா உனக்கு என்ன பைத்தியமா பிரெக்னன்ட் ஆனீனா நிறைய பிரச்சனை வரும் ஷியாம் இன்னும் 3 வாரத்துல நமக்கு கல்யாணம் ஆயிடும் அப்புறம் எதுக்கு பயப்படுறேன் ப்ளீஸ் வா ஷியாம் ஒருவேளை நாம கல்யாணம் லேட்டா பண்ணா அதுக்கு தான் சொல்ற ஷியாம் நான் சொல்ற மாதிரி செஞ்சா நம்ம கல்யாணத்துக்கு லேட் ஆகாது அதுக்காகவே சீக்கிரம் நடந்துரும் இல்லனா நீங்க போட்டுட்டு பண்ணலாம் 1 வாரம் போட்டுட்டு பண்ணலாம் 1 மாசம் போட்டுட்டு பண்ணலாம் 1 வருஷத்துக்கு போட்டுட்டு பண்ணலாம்னு சொல்ல ஆரம்பிப்பீங்க அப்புறம் என் வாழ்க்கையே ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கங்க வாங்க ஷியாம் வாங்க சரி நீ சொல்ற மாதிரியே நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னை கைவிட்டா அந்த மாதிரில ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல ஒருவேளை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்கல நீ பிரெக்னன்ட் ஆயிடுற அப்போ அபார்ஷன் பண்ணிக்குவியா ஒரு தடவை நீங்க என்ன அனுபவிச்சதுக்கு அப்புறம் நீங்க தான் என்னோட கனவன்றது எனக்கு முடிவாயிடும் உங்க மூலமா நான் கர்ப்பவதியானா நீங்க எதை காரணமா வச்சு கைவிடுவீங்க ஒருவேளை நீங்க என்ன அப்படியே கைவிட்டாலும் நான் இன்னும் 3 வாரத்துல உங்க அப்பா அம்மா முன்னாடி கல்யாணம் பண்ணி காட்டுவேன் நீ ஒத்துக்க மாட்டேன்னு வச்சுக்க போலீஸ்லயோ மகளிர் சங்கத்திலயோ உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிப்பேனே தவிர தற்கொலை பண்ணிக்கவோ அபோஷன் பண்ணிக்கவோ நினைக்கிற சாதாரண பொண்ணு இல்லனா ஏன்னா நான் ஒரு புதுமை பெண் புதுமை பெண் புதுமை பெண் கொஞ்சம்
கண்ணு பறிக்குது. அப்புறம் தரேன் மேடம். புது பண்ண? ஆமா, வழி இது கொஞ்சம் தொடச்சுக்கோ. ஷீலா. எஸ் சார். காயத்ரிங்கிறவங்க வந்திருப்பாங்க, அவங்கள உள்ள அனுப்பு. ஓகே சார். மிஸ் காயத்ரி, யூ கேன் கோ. இந்த ஹீரோ கெத்த ஹீரோயின் இவதானா? பம்பரை விடுறதா ஆம்லெட் போடுறதான்னு தெரியலையே. நடந்து வரும்போதே நாடி நரம்பெல்லாம் முறுக்கிறது. May I come in, sir? Come in. Take your seat. Thank you, sir. உங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? இதோ இருக்கு சார். Good. You got everything first class. When you want to join? From tomorrow. நீங்க இப்பவே சேரலாம்ல? வீட்ல சொல்லலையே சார். ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. ஓகே சார். மம்மி, எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு. இப்பவே வேலையில ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. அது சொல்லத்தான் ஃபோன் பண்ணேன். எம்டி ரொம்ப நல்லவரா இருக்காரு மம்மி. அப்படியா? சரி, சாப்பாடு எடுத்து போலியேமா? அத இங்க எங்க அத பாத்துக்கறேன். சந்திர வந்தற மம்மி. பை. சார், இந்த ஃபைல்ல கொஞ்சம் கையெழுத்து போடுங்க. சார், இன்னைக்கு ஒரு ஹாஃப் டே லீவ் வேணும் சார். எதுக்கு? என் ஃப்ரெண்டு டைரக்ட் பண்ண படம் ரிலீஸ் ஆயிருக்கு, போகணும் சார். தேவையில்லை, சாயங்காலம் போய்க்கோ. உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க நூல் விடுவோம் பாரு. உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? நான், எங்க அம்மா, என் தங்கச்சி. உங்க அப்பா? அவர் உயிரோட இல்ல. ஓ, ஐ அம் சாரி. சும்மா காயத்ரிங்கிறவங்க இன்னைக்கு புதுசாக வேலைக்கு சேர்றாங்க. அவங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத கூட இருந்தே சொல்லி கொடுத்துருங்க. ஓகே மிஸ் காயத்ரி, you go and meet Miss Suma. She will help you. Thank you, sir. Gayatri? Yes, sir. Come in cabin. Okay, sir. நீங்க வீட்டுக்கு எதில் போவீங்க சார்? பஸ்ல தான் போணும். புதுசா வந்திருக்கீங்க, எந்த பஸ் எந்த ரூட்னு தெரியுமா? இல்ல சார், இங்க இருக்கிறவங்க யாரையாவது கேட்டு போயிடுவேன். என் கூட வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். இல்ல பரவாயில்ல சார், நானே பாத்துக்கிறேன். இல்ல இல்ல, அப்படி சொல்லாதீங்க. என் கூட வர்றீங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். மிஸ் காயத்ரி, உன் ஹாபிஸ் என்னன்னு சொல்றியா? ரீடிங் books, listening music and cooking. That's fine. சமைக்க கூட தெரியுமா? That's great. மிஸ் காயத்ரி, வீட்டுக்கு போறதுக்கு இங்க இருந்து தான் பஸ் பிடிச்சு போகணும். ஓகே சார். இங்க தான் சார், லெஃப்ட் சைடுல ரெண்டாவது பில்டிங். சார் வாங்க சார், இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, வீட்டுக்கு வாங்க. பரவாயில்ல காயத்ரி, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். ஓகே, see you tomorrow. ஓகே, பாய். வாமா. அம்மா, பாஸ் ரொம்ப நல்லவரா இருக்காருமா? அப்படியே? அவரே வீடு வரைக்கும் கார்ல கூட்டிட்டு வந்து டிராப் பண்ணிட்டு போறாரு. முத நாளுங்கிறதுனால பஸ் எங்க நிக்கும், எந்த ரூட்ல போகும்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. அப்படியா? வீட்டுக்கு வர சொல்ல வேண்டியதானே? சொன்னேனே, ஏதோ அர்ஜென்ட்டா வேலை இருக்கா, இன்னொரு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அம்மா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, ஏதாவது சாப்பிட கொடுமா? வாமா, டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், வாங்க. என்ன விஷயம்? ஒரு குட் நியூஸ் சார், நம்ம ஷிப்பிங் எல்லாம் கரெக்டா போய் சேர்ந்திருக்கு சார். அதே நேரத்துல அந்த கம்பெனில இருந்து 3.5 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் வந்திருக்கு சார். வெரி குட், கீப் இட் அப். இது எல்லாத்துக்கும் கம்பெனி ஸ்டாஃப்ஸ் தான் காரணம். உங்களுக்கு வேற ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் என்ன தாராளமா கேளுங்க. கண்டிப்பா சார். ஓகே, வரேன் சார். பாய். மிஸ் காயத்ரி சார், கோகுல் கம்பெனில இருந்து பேமெண்ட் வர வேண்டியிருக்குல, அதை ஞாபகப்படுத்திடுறேன். ஓகே சார். மிஸ் காயத்ரி,
கொஞ்சம் அந்த ஃபைல் எடுத்து தரியா? ஓகே சார். இதா சார். ஆ, இன்னும் கொஞ்சம் கீழே. இதா? ஆ. என்னங்க சார்? தேங்க் யூ. சார், இந்த மவுஸ் ஒர்க் ஆகல சார். ஒர்க் ஆகலையா? ஆமா. என்ன கையை ஃபைலு? என்ன கையை? என்ன ஃபைலு? கையில் ஃபைலை கொடுக்க வந்தேன் சார். ஓ, கையை பிடிச்சிக்கடா பரதேசி. இந்த காயத்ரி. சார், நீங்க சாப்பிடலையா? நான் ஐஸ்கிரீம் சாப்பிடறதில்ல. நான் டேஸ்ட் பண்ண வேண்டிய ஐட்டமே வேற. மிஸ் காயத்ரி. சார், கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு வந்துடலாம் வரியா? சார், இங்க யாருமே இல்லையா? இங்க இருக்கிறவங்க எல்லாரும் லீவ்ல போயிருக்காங்க, நாளைக்கு வந்துருவாங்க. ஏன் நிக்கிற? வா உக்கார் காயத்ரி. ஒரு நிமிஷம். யார் சார் இந்த சின்ன பையன்? எவ்வளவு கியூட்டா இருக்கான். அது நான் தான். ஏன், இப்ப நான் பார்க்க அழகா இல்லையா? அதே இல்ல சார், சின்ன வயசுல நீங்க ரொம்ப அழகா இருந்திருக்கீங்க. உன்ன விடவா? காயத்ரி, கம் ஆன், சிட் ஹியர். இட்ஸ் நாட் கம்ஃபர்டபிள் தேர். இட்ஸ் ஓகே சார். ப்ளீஸ் கம். எதுக்கு இவ்வளவு வெக்கப்பட்டுட்டு இருக்க? பரவாயில்ல சார். கம் ஆன் காயத்ரி, ஃப்ரீயா இரு. இத உன் வீடு மாதிரி நினைச்சுக்கோ. இரு. காயத்ரி. தேங்க்யூ சார். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு குடிக்க ஏதாவது கொடுக்கணும்ல? போலாமா? இப்பதான் 5 o'clock ஆகுது, போலாம். ஏன் அதுக்குள்ள டென்ஷன் ஆகுற? காயத்ரி, டாய்லெட் போணுமா? அங்க ரைட்ல இருக்கு, போயிட்டு வந்துரு.
இந்த காயத்ரி. இப்பதானே சார் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். இதை குடிக்கிறதுனால ஒண்ணும் ஆயிடாது. குடி. வேணா சார். குடி. உன்னை யாரோ நினைக்கிறாங்க நினைக்கிறேன். எங்க அம்மா தான் சார் நினைச்சிருப்பாங்க. கூல் டவுன், கூல் டவுன். இந்த வேணா சார், இன்னும் கொஞ்சம் தான். போதும் சார். குடி காயத்ரி, குடி. கொஞ்சம் படுத்துக்கிறியா? வேண்டும் சார், டைம் ஆயிடுச்சு, போலாம். இப்பதான் 5:30 ஆகுது. நீ ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு போறதுக்கு தினமும் 6 ஆகும்ல, அதுக்குள்ள நீ வீட்டுக்கு போயிடலாம். கொஞ்சம் படுத்துக்கோ. வேண்டாம் சார். இல்ல, ஒண்ணும் இல்ல. கம் ஆன். வேண்டாம். கொஞ்ச நேரம், வெறும் 2 தான். ஒண்ணும் ஆகாது. ப்ளீஸ் சொன்னா கேளுக்க. ஒண்ணும் ஆகாது. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். வேண்டாம் சார், ப்ளீஸ். வேண்டாம் சார், ப்ளீஸ். ஜஸ்ட் 2 சார். வேண்டாம் சார், ப்ளீஸ். ஒண்ணும் ஆகாது. நான் காண்ட போட்டுக்கேன். ப்ளீஸ். காயத்ரி, ஏன் அழுதுகிட்டு இருக்க? உனக்கு ஒண்ணும் ஆகாது, என்ன நம்பு. நான் தான் சொல்றேன்ல, உனக்கு ஒண்ணும் ஆகாது. கம் ஆன் காயத்ரி. காயத்ரி, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. இது ஒரு சின்ன விஷயம், போலாம் வா. நடந்தது நடந்துருச்சு, டேக் இட் ஈஸி. காயத்ரி, மனசுல எதுவும் வச்சுக்காத, ப்ளீஸ். ஹலோ, ஹலோ. கொஞ்சம் பட்ட திட்டுடா, இப்படி திட்டுறான்.
ரேகா, ஆட் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிடு. ஓகே சார். ம். வா பைரவா. வரண்டா நாதாரி. சார், இது ஃபைல் கொஞ்சம் நேத்து நீ ஏதோ பிக்சர் போகணும்னு சொன்னல. இன்னைக்கு உனக்கு ஹாஃப் டே லீவ் தரேன். இந்தா. என்ஜாய் பண்ணு. இங்கே நடக்கிற சீன்லாம் தியேட்டரில் கூட காட்ட மாட்டானே. போன்றானே. என்ன பைரவா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? இந்தா. வேண்டாம் சார், நான் ஏற்கனவே படம் பார்த்துட்டேன். சார், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்ன? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் உங்களை பார்க்கணுங்கிறான். ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் சார். சரி, நாளைக்கு வர சொல்லு. தேங்க்ஸ் சார். கூப்பிட்டீங்களா? உன்னை யார் மேலே செக் பண்ண சொன்னது? சார், தினந்தரம் நான் தானே சார் செக் பண்ணுவேன். இன்னைக்கு யார் உன்னை செக் பண்ண சொன்னாங்க? சார், என்ன எனி ப்ராப்ளம்? நான் கேட்ட இன்கம் டேக்ஸ் ஃபைல் எங்க? எந்த இன்கம் டேக்ஸ் ஃபைல் சார்? எந்த இன்கம் டேக்ஸ் ஃபைலா? நீ இங்கே வேலை பார்க்க வரியா இல்லை கூத்தடிக்க வரியா? இது ஆபீஸ் உன் வீடு இல்லை. சார், நீங்க எதுக்கு கோவப்படுறீங்கன்னே தெரியல சார். வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? நான் என்ன லூசா இல்லாத ஃபைலை கேட்கறதுக்கு? சார், நீங்க எந்த ஃபைலும் என்கிட்ட கேட்கல சார். டோன்ட் டாக் ரபிஷ். உனக்கெல்லாம் வேலை கொடுத்தது ஏன் தப்பு? உன்னெல்லாம் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும். மரம் மாதிரி நிக்காத. கோ டு ப்ளீஸ். என்ன அரோகரை அழுதுகிட்டே வருது? ரேகா, ஏன் சோகத்தை புழியற? நம்ம எம்டி நான் எந்த தப்புமே பண்ணல, மனசுல எதையோ வச்சுட்டு என்ன திட்டுறாரு. ஆமா, எதுக்கு திட்டினாரு? கூப்பிட்டான். சார், சும்மா வர சொல்லு. ஓகே சார். சார், வர சொன்னீங்களா? சும்மா, நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். பழக்கம் போல கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு வந்துடலாம். வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு எப்படி நீ வரதுக்கு லேட் ஆயிடும் சொல்லிடு. மம்மி, நான் தான். இன்னைக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கு. ஆமா, ஆஃபீஸ்ல ஓவர் டைம் மம்மி. சரி, ஓகே, வச்சுட்டா, பாய். என்னாச்சு? கேட்டேன். அவங்க உங்கள்ட்ட பேச இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, போனா போட்டும். போனா போட்டுமா? புதுசு புதுசாக கிடைக்கின்ற ஏத்தத்தில் பேசுறடா நீ. இதை சும்மா கிட்ட கொடுத்து இந்த பொண்ணுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்ப சொல்லு. சரி சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கம் ஆன், சிட் டவுன். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது சார். இட்ஸ் ஓகே.
உங்கள மாதிரி டேலண்டான பிரில்லியண்டான பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் கொடுக்கிறது முக்கியம். அதை என் பாக்கியமா நினைக்கிறேன். தேங்க் யூ சார், தேங்க் யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். காட்டிலாடும் முல்லை கொடியோ, கனவில் வரும் பவள கொடியோ, இடுப்பு செய்யறதுக்கு மட்டும் பிரம்மா எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணி போம்பல் இருக்கு. சிரிப்புலையே சின்ன பின்னமாக்குறாளே. சாந்தி வண்டியிலயும் ஏதோ சில்மிஷம் பண்ணிக்கிட்டு இருக்கான். சார் நான் போலமா? எஸ் யூ கேன் கோ. தேங்க் யூ சார். வண்டி பஞ்சரா? சார் ஏ வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, கொஞ்சம் டிராப் பண்றீங்களா? நானா? நான் அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங்க்கு போறேன். ஓட்டு போட்டு விட்டு ஒழுங்கு புள்ள மாதிரி நடிக்கிறான். இட்ஸ் ஆல் ரைட் சார். வேணும்னா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் உன்னை ட்ராப் பண்ணுறேன். இட்ஸ் ஓகே சார். ஆ அவ்வளோதான், கியர் போட போகிறோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏய் சாந்தி, அதுக்குள்ளே ஏன் இறங்குற? கொஞ்சம் இருந்துட்டு போ. சார் இதோ பஸ் ஸ்டாப் வந்துருச்சு. சாந்தி, நாம் பேசும்போது பைரவ் அங்கே இருந்தான், அதனால தான் நான் அந்த மாதிரி சொன்னேன். இதை பாரு, அவங்ககிட்ட நீ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். நீங்கள் சொல்கிறது கரெக்டாக சார். நான் நடந்து வரும்போது கூட அவன் ஒரு மாதிரியாக தான் பார்த்தான். கல்யாணம் ஆக வேண்டிய வயசில் கல்யாணம் ஆகலைன்னு வச்சுக்க, எல்லாரும் இப்படி மாறிடுவாங்க. அதான் அவன் எதிரில் எந்த பொண்ணு வந்தாலும் எக்ஸ்ரே எடுத்துருவான். சாந்தி, உங்கள் வீட்டில் டோட்டலாக யார் யார் இருக்காங்க? டாடி, மம்மி, நானே, என் தம்பி சார். சாந்தி, நீ பிக்சர்லாம் பாப்பியா? பாப்பனே சார். என்ன மாதிரி பிக்சர்ஸ்லாம் உனக்கு பிடிக்கும் சொல்லு. லவ் சப்ஜெக்ட், சஸ்பென்ஸ், அப்புறம் ஹாரர் ஃபிலிம்ஸ்லாம் சார். ஓ, நீயும் அப்போ ஏன் டேஸ்ட் தான். சரி, எப்போது நீ ட்ரிங்க் பண்ணிருக்கியா? ஒரே ஒரு தடவை சார். நாங்க காலேஜ்ல பிக்னிக் போயிருந்தப்போ ஒரே ஒரு தடவை பீர் குடிச்சோம். சார், உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கா சார்? குடிப்பழக்கமா? சேச்சா, எப்போது ஒரு தடவை பார்ட்டினா குடிப்பேன். மற்ற நேரத்தில் டென்ஷனாக இருந்தேன்னா ஸ்மோக் பண்ணுவேன். சாந்தி, செக்ஸை பத்தி உன் ஒப்பீனியன் என்ன? ஒப்பீனியன்னா? அதான், குட்டா பேடா? குட்னா குட், பேட்னா பேட். அதெல்லாம் இல்லை, ஏதாவது ஒன்று தான் சொல்லணும். குட் ஆர் பேட்? எனக்கு சரியா தெரியல சார். சரி சரி, நான் பிராக்டிக்கலா கேக்குறேன், உனக்கு அதுல எவ்வளவு பெர்சன்ட் இன்ட்ரஸ்ட் இருக்கு சார்? அது சும்மா சொல்ல, யோசி பார்த்து சொல்றேனே. எப்ப? நாளைக்கே சொல்றேனே. நீ உண்மையிலேயே புத்திசாலியான பொண்ணு. எதை வச்சு சார் சொல்றீங்க? நான் சொல்லாமையே சொல்ல வந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டே. சில பொண்ணுங்களுக்கு அந்த திங்கிங் கெப்பாசிட்டியே இல்ல. பட் யூ ஆர் கிரேட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சிட் டவுன் சாந்தி. தேங்க் யூ. என்ன சாந்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்க. ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா? என்ன இது சாந்தி, என்ன விஷயம்? Today is my birthday. Oh, many many happy returns of the day. Thank you sir. நீ ரொம்ப நல்ல நாள்ல பிறந்திருக்க. இன்னைக்கு lovers day. இந்த நல்ல நாளை எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. I will give you a treat. சாந்தி, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். எங்க சார்? It's a lonely place, a silent place. அங்க தான் உனக்கு பார்ட்டி. ஓகே? ஓகே சார். Thank you. இங்க இருக்கிறவங்க லீவ்ல போயிருக்காங்க, நாளைக்கு வந்துருவாங்க.
உள்ளவா? Yes, sir. Please be seated. Sure. ஹலோ ஹலோ ஹலோ, யாரு சார்? யாருன்னு தெரியல, பட் பேக்ரவுண்ட்ல ஏதோ சத்தம் வந்துகிட்டே இருக்கு. வா சாந்தி, உட்கார். எதுக்கு சார் இதெல்லாம்? ஏதோ என் மனசுக்கு தோணுச்சு, பிளீஸ் கட் பண்ணு. Happy birthday to you, happy birthday to Shanti, happy birthday to you. Just a moment. கொஞ்சம் பழக்கம் இல்ல. இது நான் உனக்கு கொடுக்கற பார்ட்டி இல்ல, இது நீ உன் பர்த்டேக்கு எனக்கு கொடுக்கற பார்ட்டி. அதனால நீ கண்டிப்பா குடிச்சுதான் ஆகணும். சோ ப்ளீஸ் எடுத்துக்க. இன்னும் கொஞ்சம் தான், பினிஷ் பண்ணிடு. கமா, இப்படி வா, உனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். சாந்தி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐ அம் ரியலி வெரி லக்கி. சார், வாங்க சார், போலாம். போயிடலாம், ஹாஃப் அன் அவர்ல போயிடலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. ப்ளீஸ் சார், போயிடலாம், கொஞ்ச நிமிஷத்துல போயிடலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. உனக்கு மேல கோவமா? இல்ல சாந்தி, உனக்கு என் மேல கோவம் தான். அதான் அந்த சைடு திரும்பி இருக்க, எனக்கு தெரியும். நிச்சயமா இல்ல. இல்ல சார். ப்ராமிஸ். ப்ராமிஸ். சார், சீக்கிரமா கிளம்பு. சார், இங்கேயே இருந்துட்டு காலையில போலாம் சார். அதான் முடிஞ்சிருச்சுல, கரண்ட் வர வரைக்குமாவது இங்கேயே இருக்கலாம் சார். கரண்ட்ட நம்பிட்டு இருந்தா அவ்வளவுதான். இந்த டார்ச், சீக்கிரம் கிளம்பு. சார், இந்த டார்ச் வெளிச்சத்துல கூட என்னால ரெடியாக முடியாது சார். என் ட்ரெஸ் எல்லாம் கண்ணா பின்னா இருக்கு சார். என் கிட்ட என்ன வெக்கம் சாந்தி? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, எனக்கு நிறைய வேலை இருக்கு, கிளம்பு. சார், என்ன சார் இது? நான் அப்பவே போலான்னு சொன்னேன், நீங்க தான் இருன்னு சொல்லி. சரி சரி, அதெல்லாம் இப்ப எதுக்கு, கிளம்பு.
what I can do for you? Sir, நேத்து ராத்திரியில இருந்து என் மனசு எங்கிட்டே இல்ல சார். உங்களை எப்ப பாப்போம் பேசுவோம் இருந்தேன். என்ன சார் எதுவும் பேசாம இருக்கீங்க? உங்களுக்கு ஒண்ணு ஆகலையா? எனக்கு கூட அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா சரியாயிடுச்சு. நீ அதையே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கல்ல? அதான். நான் எதையும் யோசனை பண்ணவே இல்லை சார். அது என்னன்னு சொல்ல தெரியல சார். ஆனா ஏதோ ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. சாந்தி, நீ போய் என்னென்ன ஜாப் பெண்டிங்ல இருக்கு, எல்லா வேலையும் சரியா நடக்குதா இல்லையான்னு நோட்ஸ் எடுத்துட்டு வா. ஹாய் சபாஷ், எழுக்க கூடாது இழந்து விட்டு இழுப்பி வரையா? சரிம்மா, அதான் எழுந்து நின்று சரி பார்ப்போம். இதெல்லாம் தெரியாதா எனக்கு? இந்த ஆஃபீஸில் எவ்வளோ பார்த்துருக்கேன். உட்கார். என்ன சாந்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்க? இல்லை இல்லை, உனக்கு நிச்சயமா ஏதோ ஆகிப்போச்சு. மனசு என்ன பண்ணாலும் அடங்க மாட்டேங்குதே, இதை நான் எப்படிதான் அடக்கிறது? சாந்தி ஒரு மாதிரியா இருக்க, வீட்டுல ஏதாவது ப்ராப்ளமா? உங்ககிட்ட சொல்றதுல தப்பில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம பாஸ் ரொம்ப நல்லவர் இல்ல? என்ன திடீர்னு பாஸ பத்தி எல்லாம் கேக்குற? சும்மா, எங்க அப்பா அம்மா கூட இது வரைக்கும் என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணதே இல்ல. ஆனா நம்ம பாஸ் என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி எனக்கு டின்னர் கொடுத்தாரு. நம்ம பாஸ் உன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாரா? ஆமா சும்மா, நம்ம பாஸ்க்கு என் மேல ரொம்ப ஆசை இருக்கு. அவரோட பரந்த மனசுல எனக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்தாருன்னா அதை விட இந்த உலகத்துல எனக்கு சந்தோஷம் வேற எதுவும் இல்ல. சாந்தி, நீ நம்ம பாஸ் அரவிந்த் பத்திய பேசிட்டு இருக்க? ஆமா சுமா, அவரை பத்தி தான். அது சரி, எங்க கேக் கட் பண்ணீங்க? அவரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு என்ன கூட்டிட்டு போய் அங்கதான் என்ன கேக் கட் பண்ண சொன்னாரு. கெஸ்ட் ஹவுஸ்லயா? அங்க எவ்வளவு நேரம் இருந்தீங்க? சாயந்தரம் 5 இருந்து 9 மணி வரைக்கும். அவ்வளவு நேரம் கேக் கட் பண்ணீங்களா? எனக்கு இது நடந்தது எனக்கு உன் பர்த்டே லாஸ்ட் 14th. போன 14th? ஆமா சுமா, நீ எனக்கு வேலைக்கு வரல. அது என்னமோ சுமா, எனக்கு வேலை பார்க்கறதுக்கே இஷ்டம் இல்லை. 24 மணி நேரமும் பாஸையே பார்க்கணும்னு தோணுது. சரியா தூங்குறதும் இல்லை, நேரத்துக்கு சாப்பிட்றதும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு தான்? சாந்தி, நீ ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்க. எஸ், தெர் இஸ் சம்திங் ராங். நோ, எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. நான் இப்பதான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இல்லை, அங்க என்னமோ நடந்திருக்கு. ஒன்றும் நடக்கல. கேக் கட் பண்ணதுக்கு அப்புறம் டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இல்லை, நீ என்கிட்ட போய் சொல்ற. உன் பேச்சு இந்த அளவுக்கு மாறி இருக்குன்னா அதுல ஏதோ காரணம் இருக்கு. இல்லைன்னா நீ இப்படி எல்லாம் பேசுறவ இல்லை. கண்டிப்பா அங்க ஏதோ நடந்திருக்கு, அது மட்டும் நிச்சயம். மிஸ்டர் அரவிந்த், ஹி இஸ் நாட் அவைலபிள். சார், மெசேஜ் எல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க கொஞ்சம் அர்ஜென்டா ஆபீஸ் கிளம்பி வாங்க. என்ன விஷயம்? விஷயம் என்னன்னு போன்ல எல்லாம் சொல்ல முடியாது. கிளம்பி வாங்கன்னா வாங்க. நான் இப்ப மீட்டிங்ல இருக்கேன். எந்த அர்ஜென்ட் மீட்டிங்கா இருந்தாலும் விட்டுட்டு வாங்க. நீங்க இங்க வாங்க சொல்றேன். இன்னும் என்ன 5 நிமிஷத்துல நீங்க இங்க இருக்கணும். இருக்கீங்க. சாந்தி கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போனீங்களா? யார் சொன்னது? யார் சொன்னாங்கங்கிறது முக்கியம் இல்ல. போனீங்களா இல்லையா? சும்மா அது வந்து. ப்ளீஸ் ஸ்டாப் இட். என்கிட்ட போய் சொல்றதுக்கும் பிளேட்ட மாத்தி போடுறதுக்கும் வீணா முயற்சி பண்ணாதீங்க. நான் கேட்டது நீங்க போனீங்களா இல்லையா, அவ்வளவுதான். போனும்.
ஆனா நீ கற்பனை பண்ற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே நடக்கல. ஸ்டாப் இட். பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுங்கன்னு உங்ககிட்ட வந்து கேட்டாளா? சும்மா நான் சொல்றத கேள. பாவம் அவ, அவங்க அப்பா அம்மா கூட அவ பர்த்டேக்கு ஒரு விஷ் கூட பண்ணல, அதான் ஒரு கேக் கட் பண்ண, அவ்வளவுதான். என்ன நம்பி மேல கை வைக்காதீங்க. என் மனசு உடம்பு ரெண்டையுமே உங்களுக்காக தான் தியாகம் பண்ணேன். ஒரு ஒரு வருஷத்துல கூட நீங்க என் பர்த்டேக்கு கேக் கட் பண்ணது இல்ல. ஆனா நேத்து வந்தவ அவள கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போய் கேக் கட் பண்றீங்களா? ஐம் சாரி சுமா, உன் பர்த்டே டேட் என்னன்னு எனக்கு தெரியாது. என்ன மனசார காதலிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சுமா, நீ வேற அன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்ட, வந்திருந்தா நானே சொல்லிருப்பேன். போதும் போதும், ஓவர் ஆக்டிங் எல்லாம் பண்ணாதீங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த சாந்தி அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கான்னா கண்டிப்பா நீங்க அவளை ஏதோ பண்ணிருக்கணும். இல்லனா ஒரு பொண்ணோட மனசு இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல. ஒரு பொண்ணோட மனசு என்னன்னு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். ஐம் சாரி சுமா, நாளைக்கே அவளை இங்க இருந்து அனுப்பிச்சிடுறேன். தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். நாளைக்கா? இன்னைக்கு. இன்னும் அஞ்சு நிமிஷத்துல அவளை இந்த ஆபீஸ்ல இருந்து காலி பண்ண வைக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுரு சுமா. அந்த ஒரு நாளுக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் முடிச்சுக்கலாம்னா இத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? சுமா வேண்டாம், இதுக்கு மேல நீங்க எதுவும் பேச வேண்டாம். 5 மினிட்ஸ், 5 நிமிஷம் தான், வெறும் 5 நிமிஷம், only 5 minutes. அதுக்குள்ள அவ இங்க இருந்து போய்டணும். இல்லனா நீங்களும் இருக்க மாட்டீங்க, உங்க ஆபீஸ் இருக்காது. நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இப்ப முடிவு உங்க கையில. என்னாச்சு சுமா, ஏன் டென்ஷனா இருக்க? மூடிக்கிட்டு போடா. இவ திறந்து போட்டுக்கிட்டு என்ன மூடிட்டு போறான்ற? கொஞ்சம் சாந்தி உள்ள வர சொல்லு. ஓகே சார். MD இஸ் நாட் அவைலபிள், கால் லேட்டர். சார், ஹி இஸ் இன் மீட்டிங், கேன் யூ கால் லேட்டர்? சாந்தி, நான் உங்ககிட்ட சொன்ன ஜாப்ஸ் எல்லாம் முடிச்சு வச்சிட்டியா? எந்த ஜாப் சார்? எந்த ஜாபா? கனவுல மிதக்கறியா? அது என்னமோ உண்மைதான் சார். இப்பெல்லாம் நீங்க என்ன கேட்டாலும் என்ன சொன்னாலும் அதெல்லாம் எனக்கு புரியறதே இல்ல சார். ஹலோ சாந்தி, இது ஆபீஸ், உன் வீடு இல்ல. வர்க் பண்றதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லையா? நான் சொன்ன வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுக்கவே மாட்டியா? எல்லாருக்கும் தெரிஞ்ச அசிங்கம் ஆயிடும். சும்மா விட்டுடு சும்மா ப்ளீஸ். ராவாஷ், அப்படி போடு. என்னடி நினைச்சிட்டு போ மனசுல? அவன் கூட ஒரு தடவை கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனதுக்கு நீ இந்த ஆட்டம் ஆடுறியா? நான் அவன் கூட தினம் தினம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு இருக்கேன். அப்ப ஏன் மனசு எவ்வளவு பாடுபடும்? அவன் தான் என் உயிர், அவன் தான் என் புருஷன். 3 வருஷமா என்னையே நான் அவனுக்கு அர்ப்பணிச்சிட்டு இருக்கேன். நீ நடுவுல வந்து என் வாழ்க்கையை பங்கு போட்டுக்கலான்னு பாக்குறியா? போடி, இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்க? எங்கேயாவது எவனாவது உனக்கு ஒரு இளிச்சவன் இருப்பான், அவனை கல்யாணம் பண்ணிட்டு. What a beautiful place. இங்கே இருந்தலான? ஹலோ, இது ஃபாரின் இல்ல, இந்தியா. ஆனா நீ ஃபாரினர் மாதிரி தானே மூவ் பண்ணிட்டு இருக்க. ஐ லைக் தட்.
எனக்கு இங்கிலாந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி நைஸ் பிளேஸ், வெரி நைஸ் பீப்புள். யாரும் யாரையும் கேர் பண்றதே இல்ல. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாத்துக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கவங்களை எடுத்துக்கோங்களே, அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு மத்தவங்க என்ன செய்யறாங்கன்னு பாக்குறதுலயே ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. ஏன் இப்படி சொல்ற? அப்படியே திரும்பி பாருங்க, யாரோ ஒருத்த நம்மளே பாத்துட்டு இருக்கான். அவனை இங்க இருந்து ஓட வைக்கிறேன் பாரு. பாடா வா, கிட்ட வந்து பாரு வா. அரவிந்த், உன்னோட பிசினஸ டோட்டலா இங்கிலாந்துக்கே ஷிஃப்ட் பண்ணிடு. ரெண்டு பேரும் அங்கேயே ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இன்டைரக்டா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? சாச்சா, மேரேஜ்ல எல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஜஸ்ட் ஃபார் 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட். ஒரு 5 வருஷம் தான், ஜஸ்ட் 5 இயர்ஸ். அப்புறம் செட் ஆச்சுனா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ், இல்லனா கான்ட்ராக்ட் கேன்சல். அதுக்கப்புறம் உங்க வழி வேற, ஏ வழி வேற. சாரி அகிலா, எனக்கு எங்க அம்மா பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க. நோ ப்ராப்ளம், இட்ஸ் யுவர் விஷ். ஹலோ அர்ச்சனா, கொஞ்சம் உள்ள வரியா? ஆ, இதோ வரேன் சார். மே ஐ கம் இன் சார்? எஸ் சார், சொல்லுங்க சார். உட்கார் அர்ச்சனா. வாட் இஸ் திஸ்? என்ன ட்ரெஸ் இது? எல்லாத்தையும் மூடிக்கிட்டு மாடர்னா ட்ரெஸ் பண்ணா நீங்க கோவப்படுவீங்கன்னு சொன்னாங்க, அதான் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்தேன். அப்படினு யார் சொன்னது? சும்மா தான் சொன்னாங்க சார். சும்மாவா? இப்பதான் எனக்கு புரியுது, அவளுக்கு பொறாம. இந்த ஆபீஸ்ல அவளை தவிர வேற யாரும் நல்லாவே ட்ரெஸ் போட்டு கூடாது. சரி, உன்னை இப்படி போட்டுக்க சொன்னால அவ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா? ஷார்ட் ஸ்கர்ட் சார். பார்த்தல, அவளை தவிர இந்த ஆபீஸ்ல வேற யாரும் நல்லா ட்ரெஸ் போட்டு கூடாது, அதான் அவளோட ஆசை. ஆமா சார், நீங்க சொல்றது 100% கரெக்ட் சார். நீ எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கிட்டு வரலாம், எனக்கு கவலை இல்ல. டச் ஆஃப் ஃப்ரீடம், அதுலலாம் நான் குறுக்க வரமாட்டேன். ஆனா இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்தா எனக்கு கொஞ்சம் அலர்ஜி. ஓகே, நீ போய் வேற ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சீக்கிரம் வந்துடுற. இதோ வந்துடுது சார். பூ இருக்கிற இடத்த தேடி வண்டு போவோம், இங்க வண்டை தேடி பூவாக வந்து மாட்டுதே. சரி, பல்லு இருக்கிறவன் பகோடா தின்றான், நாம பார்த்து பார்த்து ஏங்க வேண்டியதுதான். எஸ் சார். அங்க பாரதினு ஒருத்தங்க வந்திருப்பாங்க, அவங்கள உள்ள அனுப்பு. ஓகே சார். மிஸ் பாரதி, யூ கேன் கோ நவ. தேங்க் யூ. என்னடா இது, எஃப்டிபி எதிர்க்கு வருது? அதானே பார்த்தேன், பின்னடுகளே பின்னி எடுக்கிறா. குட் மார்னிங் சார். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க் யூ. ஐவ் சீன் ஆல் யுவர் சர்டிஃபிகேட்ஸ். I was impressed a lot. Miss Bharati, நீங்க எப்ப ஜாயின் பண்றதா இருக்கீங்க? இந்த நிமிஷமே சார். சார், இந்த சீட்டு? உங்க சீட்டா? இங்க வந்து உட்கார்றீங்களா? இப்ப அது வேண்டாம் சார். நீங்க ரொம்ப ஜாலியா பேசுறீங்க. Thank you very much. உங்க சீட் அது. அது வேண்டானா உங்களுக்கு எங்க விருப்பமோ அங்க உட்காரலாம். Thank you so much. It's okay. இந்த மாதிரி ஒரு கட்டையை இதுவரைக்கும் பார்த்ததில்லை சார். இது சரியாவே வர்க் பண்ண மாட்டேங்குது. ஜஸ்ட் ஒன் மினிட். சரியா தானே இருக்கு? நீங்க டச் பண்ண அடுத்த செகண்டே சரியாயிடுச்சு. என்ன பார்த்து எழுச்சு, என்ன பிரயோஜனம்? வந்துட்டான் சார். மீட்டிங் எப்படி நடந்துச்சு சார்? எக்ஸலென்ட். சிட் டவுன் பார்த்தி. ஆபீஸ் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு சார். உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன்.
எனக்கு சில எம்டி ஃபைல்ஸ் வேணும். எம்டி ஃபைல்ஸ்? யா. அது அங்க இருக்கு. தேங்க் யூ. சார், எந்த கலர் எடுத்துக்கட்டும்? யூ டேக் தி கலர் யூ லைக். உங்களுக்கு பிடிச்ச ஒரு கலரை நீங்களே சொல்லுங்க சார். எங்க பாஸுக்கு எல்லா கலரும் பிடிக்கும். ஏ தவள, உன்னை யாராவது கேட்டாங்களா என்ன வேணும் உனக்கு? சும்மா மேடம் எம்டி ஃபைல் கேட்டாங்க. பார்த்து இவங்கிட்ட ரெண்டு எம்டி ஃபைல கொடு. ஓகே சார், இந்தா. How do you like this office? It's good, sir. Sir, இந்த மவுஸ் ஏதோ ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்படியா? நல்லா தானே இருந்தது. கரெக்டா தானே இருக்கு? நீங்க கை வச்சதும் சரியாயிடுச்சு. சார், உங்ககிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கு. இன்னைக்கு சாயங்காலமா என்ன ட்ராப் பண்ணிடுறீங்களா? ட்ராப்பா? எனக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு பார்த்துட்டு சொல்றேன். உங்களை பத்தி ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன பத்தியா? என்ன? நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. சார், உங்க கார்ல வர முதல் பொண்ணு நானா தான் இருப்பேன்ல சார்? உங்களை ஒண்ணு கேட்கவா? ஒண்ணு என்ன, நூறு கேளு. சார், உங்களுக்கு மொத்தம் எட்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா? ரொம்ப அழகா பேசுற, ஐ லைக் தட். நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல. நீ கேட்டதுக்கு பதில் சொல்லணும், அவ்வளவுதானே? நூறுனே வச்சுக்க. ஜோக் அடிக்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் யாரு? ரொம்ப க்ளோஸ்லாம் யாரும் இல்ல. எல்லாரும் டெம்பரரி தானா? சச்சா, நான் யாரையும் அப்படி நினைச்சது இல்ல. சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்காக கொஞ்சம் ஐஸ்கிரீம் பார்லர் கிட்ட நிறுத்துறீங்களா? ஓ ஷூர். உனக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்கும்? சார், எனக்கு கொரோனாட்டோனா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு? எனக்கும் பிடிச்சது அதான். ஓ ஃபைன், நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே டேஸ்ட் தான். உன்னை பார்த்து ஃபர்ஸ்ட் சைட்லயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம ரெண்டு பேரோட டேஸ்டும் நிச்சயமா ஒன்னா இருக்கும்னு. ரொம்ப ரசிக்கிற? ஏன் சார், ரசிக்க கூடாதா? இல்ல சும்மா ஒரு நிமிஷம் சார் போலாமா? ஏன், என் கூட இருந்தா உனக்கு போர் அடிக்குதா? நானும் உங்ககிட்ட பழகிறதுக்கு எந்த ஒரு பொண்ணும் புண்ணியம் பண்ணிருக்கணும். டோன்ட் ப்ளஃப். இல்ல சார், நான் நிஜமா தான் சொல்றேன். நிஜம்னு சொல்ற, சீக்கிரமா போகணும்னு சொல்ற. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சார், நாளையில இருந்து நீங்க இங்க கூட்டால வரேன். ரியலி? சொன்ன வார்த்தை மாறக்கூடாது. நான் வாக்கு கொடுத்தேன்னா சாகிற வரைக்கும் மாற மாட்டேன். ஐ லைக் தட். என் கேரக்டரும் அதே தான். ஓகே, லெட்ஸ் கோ. தேங்க் யூ சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ப்ளீஸ் கம், டேக் யூர் சீட். பாரதி, இந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி பேமெண்ட் என்னாச்சுன்னு கேளு. எஸ் சார். Good morning, ma'am. I'm Bharati from JXL Exports. Can you connect me to account section, please? Good morning, sir. Sir, ஒரு payment long pending-ல இருக்கு. Yes, sir. Okay, sir. Thank you, sir. Thank you so much. Sir, அனுப்புறேன் தங்க. Okay. நீ நேத்து கொடுத்த வாக்க மறக்க கூடாது. என்ன வாக்கு சார்? Hey, don't play, huh? No, no. I will play. உனக்கு சாக்லேட் ஏதாவது வேணுமா? Yes, dairy milk. Okay, வாங்கிட்டு வரேன். நானும் வரேன். வேண்டாம் வேண்டாம். ஏன்?
நீயும் வந்துட்டுனா டிராபிக் போலீஸ்காரன் வண்டியை தள்ளிட்டு போயிடுவான். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஓகே. இந்த சாக்லேட் உங்களுக்கு கொண்டு வாங்களே. நானும் சாக்லேட் தான். ஓ, நீங்களே சாக்லேட்டா? பார்த்தி, நீ எதுக்கு இறங்கின? உட்காரு, வரேன். இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நீ உள்ள வா, உட்கார். ஜஸ்ட் எ மினிட். இந்த பிளேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஐ லைக் திஸ் பிளேஸ். கொஞ்ச நேரம் படுத்துக்கு பார்த்தி. பார்த்தி, 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 ஒன்னு ஒண்ணு கேக்குவா? பார்த்தி, பார்த்தி, ரொமான்ஸ்னா உனக்கு இஷ்டமா? நீங்க இஷ்டப்பட்டதனே நீங்க கூட்டிட்டு வந்தீங்க. யூ ஆர் ரியலி கிரேட், இன்டெலிஜென்ட். நீ ஆசையை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டிய. ஒண்ணு
கொஞ்சம் கம்பெனி கொடு, அப்புறம் போலாம். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, கிளம்பு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் சார். அப்புறம் வா, பெருநாய் மாதிரி விடுறோம். இவன் எல்லாம் 3 வாட்டி தூக்கப்பட்டு மதிக்கணும். I'll take care. Don't worry. இவே இப்ப இங்க வந்தா, நீ கொஞ்சம் இங்க உட்காரு. யோ, அந்த பாரதி யார் இங்க வேலை பார்க்க விட்டது? சார், நான் அப்பவே சொல்றதுக்கு வந்து நீங்க தானே போட. நீங்க சரி, அவள வர சொல்லு. சார், பாரதி மேடம், பாஸ் உங்களை வர சொல்றாரு. நான் இப்ப பிஸியா இருக்கேன், அப்புறமா வரேன்னு சொல்லு. ஏண்டி என்ன போட்டு வந்தாருங்க? எங்க கொஞ்சம் பிஸியா இருக்காங்களா, அப்புறமா வராங்களா? சார், என்ன பிஸி, வர சொல்ல அவள. குட் மார்னிங் சார். உன்னை திரும்பவும் இங்க யார் வேலைக்கு சேர்த்தது? என்ன யார் சார் வேலைக்கு சேர்க்க முடியும்? இந்த ஆபீஸ் நம்மளது இல்ல. என்ன, நம்ம ஆபீஸா? என்ன காமெடி பண்றியா? பீ சீரியஸ். நீங்க எந்த அளவுக்கு சீரியஸா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நானும் சீரியஸா இருக்கேன். நான் இப்ப ஒரு சீரியஸான விஷயம் சொல்ல வந்திருக்கேன், கேக்குறீங்களா? ஏய், என்ன விளையாடுறியா? சுத்தி வளைச்சு பேசாத. என்ன சொல்ல வந்தே அதை சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இவங்க முன்னாடி சொன்னா உங்களுக்கு பரவாயில்லையா? என்ன சொல்லு. நான் சொல்ல வந்தது சீரியஸ் ஆனதுதான், ஆனா ஒரு குட் நியூஸ். மிஸ்டர் அரவிந்த், நீங்க அப்பா வைட்டீங்க. என்ன சொல்ற நீ? மிஸ்டர் அரவிந்த், கெஸ்ட் ஹவுஸ்ல நடந்தது உங்களுக்கு ஞாபகமே இல்லையா? நீ கொஞ்சம் வெளியேற. மிஸ்டர் அரவிந்த், நான் இப்ப உட்காரலாமா? இதுல பிளட் ரிப்போர்ட், டிஎன்ஏ ரிப்போர்ட், என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நீங்க தான் அப்பாங்கிறதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருந்தா வாங்க, செக்அப் பண்ணி பார்த்துருவோம். ஐ அம் ரெடி ஃபார் எனிதிங். எனக்கு ஒரு சந்தேகம், ஒரே ஷாட்ல அது எப்படி அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா ரெஜிஸ்டர் பண்ண? இப்போ நான் என்ன செய்யணும்ங்கற? இப்போ கேட்டியே, இது கரெக்ட். மிஸ்டர் அரவிந்த், நான் இன்னைக்கு ரொம்ப மூட்ல இருக்கேன். வா, கெஸ்ட் ஹவுஸ்க்கு போலாம். ப்ளீஸ் கம். என்ன அரவிந்த், யோசனை எல்லாம் பண்ணாத.
சீக்கிரமா வா, டைம் ஆயிடுச்சுனா எனக்கு மூட் போயிடும். ப்ளீஸ். ஏய் எந்திரா, எனக்கு மூட் வந்துச்சு சொல்றல, வா. ஓ, எம்டி இல்ல நீ? வெளியில இருக்கவங்க பார்த்தா உனக்கு அவமானமா போயிடும்ல? சரி வந்து தொலை வா. என்ன எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க? அவங்கவுங்க வேலையை பாருங்க. என்னடி முறைக்கிற? உன் வேலையை பாரு. இந்த ஆபீஸ்க்கு இன்னையில இருந்து நான் தான் எம்டி. நீ எதுக்கு கவலைப்படாத சும்மா? அவர் விடு, நான் உனக்கு இப்ப பண்றேன். மூடிக்கிட்டு போடா. நல்லதுக்கே காலம் இல்லடா. ஒரு பையன் ஸ்மார்ட்டா லுக்கா பர்சனாலிட்டியா இருந்தா மட்டும் போதும். அவன் நல்லவனா கெட்டவனா திருடனா பொறுக்கியாங்கிறத பத்தியெல்லாம் கவலை இல்லை. அவனை காதலிச்சு அவன் மேல பைத்தியமாயி அவனுக்காக சாக கூட செய்வாளுங்க. யாராவது ஒருத்திக்கு வாழ்க்கை கொடுக்கலான்னு நான் காலம்புரா காத்திருக்கேன். அவன் செகண்ட் ஹேண்டா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா நம்மளதான் எவளும் திரும்பி பார்க்கறதில்ல. என்ன செய்யறது? என்ன அரவிந்த், என்னாச்சு? ப்ளீஸ் கம் இன்சைட். ஏதாவது பிஎஃப் வச்சிருக்கியா? ஃபாரின்னாலும் பரவாயில்ல, இந்தியன்னாலும் பரவாயில்ல. சீடியா? சிடி இல்லைனா டிவி விசிடியில் எதுக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல? அது ஒண்ணும் இல்ல, சாமி படம். சாமி படமா? எங்க போடு பாக்கலாம். பாத்தியா, வா போலாம். இருந்தாலும் உண்மையில எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. கெஸ்ட் ஹவுஸ்ல டிவி விசிடி, அதுவும் சாமி படம். எங்க ரிமோட்ட கூட? இதான சாமி படம். எல்லாத்தையும் சுத்தமா மறந்துட்டேன். உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. நிச்சயமாவா? ப்ராமிஸ். அரவிந்த், அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஐ ரியலி என்ஜாய்ட் இட். இன்னைக்கு ஏதாவது டிஃபரெண்டா பண்றீங்களா? தேங்க்யூ பாரதி, தேங்க்யூ வெரி மச். நீ எப்படி ஆசைப்படுறியோ அதே மாதிரி செய்யறேன். ஏண்டா கூப்பிட்டா உடனே வந்துருவியா? போடா.
டென்ஷன் ஆயிட்டியா? சும்மா ஒரு தமாஷ்க்கு தான். உனக்கு கோவம் வருதா இல்லையான்னு டெக்ஸ்ட் பண்ண. சாரி அரவிந்த், நான் சும்மா லேட்டுக்கு தான் செஞ்சேன். ப்ளீஸ், ஐ எம் ரியலி சாரி அரவிந்த். இனிமேல் கோவம் இல்லைல்ல? ப்ளீஸ் டெல் மீ. இல்லைனா நான் இப்படியே அழுதுருவேன். இல்லை இல்லை அரவிந்த், என் மேலே உங்களுக்கு கோவம் இருக்கு எனக்கு தெரியும். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. ப்ராமிஸ், எனக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு தெரியும் நீ விளையாட்டுக்கு எப்படி செய்கிறேன்னு. தேங்க்யூ, தேங்க்யூ அரவிந்த். ஐ எம் ரியலி கிளாட், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ப்ளீஸ் டூ சம்திங். உனக்கு ஒரு வழி சொல்றேன், எந்திரிச்சு பாத்ரூம்க்கு போயிட்டு வா. என்ன இது? இது கையில இருந்தா ஓ இஷ்டத்துக்கு எத்தனை பொண்ணுங்களை வேணாலும் நீ ஆட்டி படிப்பியா? பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்காக அரசாங்கம் கண்டுபிடிச்ச இந்த ஒரு மேட்டரை வச்சுக்கிட்டு பொண்ணுங்களுக்கெல்லாம் எவ்வளவு தண்ணி காட்டினேன். ஜஸ்ட் வெயிட், இனிமே நான் உனக்கு தண்ணி காட்டுறேன். சாந்தி, சாந்தி, நீங்க சாந்தி? ஆமா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. என் பேரு பாரதி. நீங்க ஜேஎஸ்எல் கம்பெனில ஒரு வருஷத்துக்கு முன்னால வேலை பார்த்தீங்கல்ல, அதை பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். வாங்க உள்ள வாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஓ, ஒரு வருஷம் ஆச்சு. உள்ள வாங்க. இல்லை, இங்கே பேசுவோம். எதுக்காக வைக்கப்படுறீங்க? உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க, இதை வந்துடுறேன். தேங்க்யூ. சொல்லுங்க மிஸ் பாரதி, என்ன கேட்கணும்னு சொன்னீங்க? அது எப்படி ஆரம்பிக்கிறது தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏதோ கேட்கணும்னு வீடு வரைக்கும் வந்துட்டீங்க, இதுக்கு மேலே என்ன தைக்கோ? தைரியமா கேளுங்க. உங்களுக்கும் எங்க பாஸ் அரவிந்துக்கும் ஏதோ க்ளோஸ் கான்டாக்ட் இருந்ததுன்னு சொல்றாங்க. அதை பத்தி நான் கேட்டதுல ஏதாவது தப்பா இருந்தா என்ன நினைச்சிருங்க. நீங்க கேட்டதுல ஒன்றும் தப்பு இல்லை, ஆனா என் வாழ்க்கையை கெடுத்தன பத்தி ஞாபகப்படுத்திட்டீங்களே, அதான் அப்செட் ஆயிட்டேன். வாங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு பாரதின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. பாரதி, இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். வணக்கம்மா. வணக்கங்க, உட்காருங்க. நவரே சாந்தி, என்னாச்சு? ஏதோ கேட்கணும்னு வந்தீங்க? இல்லை, எனக்கு வேற வேலை இருக்கு. இல்லை இல்லை, நீங்கள் உட்காருங்க, நான் ஒரு கப் காஃபி கொண்டு வரேன், அதை சாப்பிட்டுட்டு பேசலாம். உட்காருங்க, ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன். நீங்கள் எங்கே மேடம் வேலை பார்க்குறீங்க? ஜேஎக்ஸ்எல் கம்பெனியில் செக்ரட்டரியாக இருக்கேன். ஜேஎக்ஸ்எல் எக்ஸ்போர்ட் கம்பெனி இல்லையா? ஏ சார், ஏன் இவ்வளோ ஆச்சரியப்படுறீங்க? இல்லை, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கேர்ஃபுல்லாக இருன்னு சொன்னது ஷாக் ஆகிட்டீங்களா? என் ஹஸ்பண்டுக்கு என்னை பற்றி எல்லா விஷயமும் தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் கெட்டுப்போன விஷயத்தை சொல்லிட்டேன், இவர் தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தாரு. அரவிந்த் மாதிரி கெட்டவங்க மத்தியில் என் ஹஸ்பண்ட் மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க. இவருக்கு பிறந்ததுலேருந்து கண் பார்வை இல்லையா? இல்லை இல்லை, எங்களுக்கு கல்யாணமாகி 3 மாதம் இருக்கும். இவர் வேலை பார்க்குற இடத்துல ஆசிட் பாட்டில் வெடித்து இவர் கண்ணு போயிடுச்சு.
டாக்டரை தொடர்ந்து கன்சல்ட் பண்ணித்தான் இருக்கோம். அவரும் இவருக்கு கண் பார்வை வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த கடவுள் இவருக்கு கண்டிப்பா கண் பார்வை கொடுப்பாரு. இவருக்காக நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் பாரதி. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குங்க. உங்க ரெண்டு பேரையும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வரட்டுமா? இருந்து சாப்பிட்டு போங்களே மேடம். பரவாயில்ல சார், டைம் கிடைக்கும் போது நான் கண்டிப்பா வரேன். நிச்சயமா வரணும், மறக்க கூடாது. What's that you want from me? உங்ககிட்ட இருந்து எனக்கு எதுவும் வேண்டியதில்ல. உனக்கும் அரவிந்துக்கும் என்ன கனெக்ஷன்? You mean Mr. Arvind? Connection with me? What's your problem? You want it? Connection? Please, go ahead. போதும் போதும். உன் இங்கிலீஷ் ரொம்ப நல்லா இருக்கு. Can you talk in Tamil? Why? You don't like English? No, I don't like English. I don't like English people. Oh, really? Hmm. எனக்கும் அரவிந்துக்கும் குட் கனெக்ஷன் இருந்தது. எனக்கு அவன் வேண்டியிருந்தது, அவனுக்கு நான் வேண்டியிருந்தது. ம், தட்ஸ் ஆல். அது தப்பு இல்லையா? அப்படி இருக்கிறது தப்பா? ஆமாம், தப்பு தான். எனக்கு இது தப்பா தெரியல. அவனுக்கும் இதில் லாஸ் இல்லை, எனக்கும் இதில் லாஸ் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ளஷர். வி ஷேர்ட் இட், பட் ஸ்டூபிட் ஃபெலோ என்னை விட்டு ஓடிட்டான். அப்படி சொல்ல, உனக்கு வெக்கமா இல்ல? இதுக்கெல்லாம் வைக்கப்பட்டேன்னா இந்த பூமியில் வாழவே முடியாது. அமெரிக்காவை பாரு, இங்கிலாண்டை பாரு, எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸையும் பாரு. அங்கெல்லாம் இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களே இல்லை. பட் இந்தியன்ஸ், அதுவும் நம்ம ஒரு ஜனங்க தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. ஒன்ன மாதிரி பொண்ணுங்களால தான் நம்ம நாட்டோட பண்பாடே கெட்டு போச்சு. ஒன்ன மாதிரி பொண்ணுங்களால தான் நம்ம நாட்டில் இருக்கிற மற்ற பொண்ணுங்களுக்கும் கெட்ட பேராயிடுச்சு. உனக்கு வெக்கமா இல்லை? நடு ரோட்ல துணிமணி இல்லாம நிர்வாணமா நிக்க வச்சு சுட்டா கூட அது பாவம் இல்ல. நீ சொன்ன மாதிரி உங்க அம்மாவும் இத சொல்லிருந்தா உனக்கு என்னவாயிருக்கும்? நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி உனக்கு பிறக்க போற பொண்ணும் இதே மாதிரி சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? நம்ம நாட்டுல இருக்கிற பவித்திரமான சம்பிரதாயங்களை எல்லாம் விட்டுட்டு பாழா போன மேலாட்டு நாகரிகத்தை ஜெராக்ஸ் எடுக்கிறது அசிங்கமா இல்ல? பொண்ணுங்களை சைட்டு அடிக்கிற, இறங்குற கிழ. அரவிந்த், சார் அவர் கொஞ்சம் பிடிங்களே. என்ன பாத்து போயா?
ஒரு ஃபைனல் டிசிஷனுக்கு வா. பாரதி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ சும்மா உட்காந்துருக்க. பாரதி, கம் ஆன் டாக், வை ஆர் யூ கீப்பிங் குவைட்? பாரதி, நான் தப்பு பண்ணந்தான் இல்லைன்னு சொல்லல, பட் ஐ ஹவ் சேஞ்ச்ட். ஆனா நீ எனக்கு கொடுத்துட்டு வர டார்ச்சர் ஜாஸ்தியா இருக்கு, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பாரதி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, நான் பைத்தியம் தான், இப்போ என்னங்க? ப்ளீஸ், என்ன மன்னிச்சிடு. உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் தரேன். என் ஆஸ்தி மொத்தத்தையும் உனக்கு தரேன். அதை எடுத்துக்கிட்டு தயவு பண்ணி என்னை விட்டு போயிடு. எவ்வளவுக்குடா வேணும் ஆஸ்தி? எத்தனை பேர் உன்னால கற்பு எழுந்திருக்காங்க, உன் ஆஸ்தி திருப்பி தருமா? அதை மறுபடி என்ன டார்ச்சர் பண்ணாத. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கீழே இறங்கி வந்துட்டேன். இதுக்கு மேலேயும் சித்திரவதை பண்ண நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஜாக்கிரதா. என்னடா மிரட்டுறியா? ஆமா, இனிமேல உன்னை சும்மா விட்டா நல்லா இருக்காது. என்ன பண்ணுவேன், என்னடா பண்ணுவேன், கொலை பண்ணிடுவியா? அதுக்கு நீ லாய்க்கு இல்ல, போடா, போய் சேலையை கட்டிக்கிட்டு தூங்கு. பாரதி, என்னடா பயமுறுறியா? எங்க சுடு, சுடு பாக்கலாம். நாங்க போறது பிசினஸ் ட்ரிப்புக்கு, ஒரு வாரத்துல திரும்பி வந்துருவேன். பிசினஸ் ட்ரிப்பா? அதுவும் எவ்வளவு கூப்பிட்டுக்கிட்டா? என்ன பிசினஸ் சொல்லு, நானும் உங்க ரெண்டு பேரோட வரேன். இன்னைக்கு கேன்சல் பண்ணு, நெக்ஸ்ட் வீக் போலாம். ஏய், எத்தனை தடவை சொன்னாலும் நீ திருந்த மாட்டே, உன்னெல்லாம் சுட்டா கூட தப்பில்ல. இவரு நான் ஒன்னும் கூப்பிடல சார். சொல்லுங்க, அவளை வீட்டுல டிராப் பண்ணிடுங்க. ஓகே, பண்ணிடு மேடம். வாடா மேடம், லக்கேஜ் என் காருக்கு ஷிப் பண்ணுங்க. வீட்டுக்கு வரீங்களா?
அர்வந்த், என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்க மனசை ரொம்ப புண்படுத்திட்டேன். நான் பண்ண தப்புக்கு எனக்கு பரிகாரமே கிடையாது. பார்த்தி, நீ எந்த தப்பும் செய்யல. தப்பு பண்ணதெல்லாம் நான் தான். எழுந்திரு பார்த்தி. அரவிந்த், கொஞ்சம் ஷாப்பிங் போனோம் வரீங்களா? ஓகே பார்த்தி, கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. எல்லாரும் போய் வேலையை பாருங்க. என்ன லாபம்? எனக்கு தர்மம் ஜெயிக்கணும், எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கணும். என் வாழ்க்கை நாசமா போனாலும் பரவாயில்ல, இந்த சமுதாயத்துக்கு என் ஒருத்தியாலையாவது
நல்ல தீர்வு கிடைச்சதுன்னா அதுவே எனக்கு போதும். என் ஒரு உயிர் போனாலும் பரவாயில்ல, இத பார்த்தாவது பல பெண்களோட மானம் காப்பாற்றப்படட்டும். நான் இப்ப உனக்கு கொடுக்கற டார்ச்சர் தான் உன்ன மாதிரி அலையிற எல்லா ஆம்பளைகளுக்கும் ஒரு பாடமா அமையணும். அதுதான் என்னோட ஆசை. நீ என்ன சொன்னாலும் நான் செய்றேன். நிஜமாவா? நான் என்ன சொன்னாலும் செய்வியா? 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 இப்ப நான் 10 வரைக்கும் எண்ணுவேன், அதுக்குள்ள நீ என் கண் முன்னாடி இங்க இருந்து கீழே குதிச்சு சாகணும். அத நான் பார்த்து சந்தோஷப்படணும். நீ துடி துடிச்சு சாகறத பார்த்து நான் ரசிக்கணும். ஒண்ணு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து. உன்ன ஒரேடியா கொன்னுட்டா எனக்கு சந்தோஷம் இருக்காது. உன்ன அணு அணுவா சித்திரவதை பண்ணி தினம் தினம் நீ சாகணும், அதை நான் பார்க்கணும். நீ வாழவும் கூடாது, சாகவும் கூடாது. அந்த நரக வேதனையை நீ அனுபவிக்கணும். இது உன்ன மாதிரி பொம்பளை பொறுக்கிங்களுக்கெல்லாம் சரியான பாடம். உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் பொண்ணுங்களை தெய்வமா மதிக்கிறனாலும் பரவாயில்ல, ஆனா அவங்கள ஒரு போக பொருளா நினைச்சு உங்க காம இச்சைக்கு அவங்கள மிருகத்தனமா பலியாக்கி நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து விட்டுறாதீங்க. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பொண்ணுங்களை எல்லாரும் கிள்ளுக்கெறியா நினைச்சதெல்லாம் போதும். இன்னைக்கு பெண்கள் டாக்டர், இன்ஜினியர், வக்கீல் எல்லா துறையிலயும் முன்னேறிட்டு வராங்க. ஒவ்வொரு பொண்ணும் படிச்சு தன் குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற நல்லெண்ணத்துலதான் வேலைக்கு வராங்க. ஆனா அங்க உன்ன மாதிரி காம வெறி பிடிச்சவங்க அந்த பொண்ணுங்களோட வாழ்க்கைய நாசமாக்கிடுறாங்க. உனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமைய பார்த்தாவது அவங்க எல்லாம் திருந்தட்டும். இது பாரதியை போல் சமூகத்தில் வேரூன்றி இருக்கும் கெட்ட செயல்களை தைரியமாக எதிர்த்து போராடினால் மட்டுமே பெண் என்னும் ஸ்தானத்திற்கு மரியாதை கிடைக்கும்.